எப்படி இருக்கிறீங்க எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நண்பர்களே, என்னுடைய குடும்பமே, இந்த நல்ல நாளின் காலவேளையிலும் அன்றைய வார்த்தையை மீண்டுமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த கிருபைக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நம் தேவன் நல்லவர், இயேசு நல்லவர், இயேசுவே ஆண்டவர், இயேசு உங்களை நேசிக்கிறார், நான் உங்களை நேசிக்கிறேன். பாருங்கள், 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 10-11 வசனம் இவ்விதமாக சொல்லுது. அன்னாள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, நீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நிலைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால். பாருங்க, அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். பாருங்க, எல்லாருக்கும் தேவைங்க இருக்கு. எல்லாருக்கும் அற்புதம் வேணும், விடுதலை வேணும், ஆசீர்வாதம் வேணும், உயர்வு வேணும். எல்லாருக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கு, எல்லாருக்கும் தேவைகள் இருக்கு. பாருங்க, இந்த அன்னாள் மறுபடியா இருந்தா, பல வருஷம் மறுபடியா இருந்தா, அவளுக்கு அது ஒரு பெரிய நிந்தனையா இருந்தது, அவமானமா இருந்தது. ஆண்டவரே, நான் இப்படி இருக்கிறேன்னு அநேக நாள் கண்ணீரோட, கவலையோட, தவிப்போட, சஞ்சலத்தோட அவள் இருந்தா. ஒரு நேரம் வந்தது, அன்னாள் தனக்குள்ள நினைச்சா, என்னுடைய தேவை எனக்கு இருக்கு, ஆனால் என்னுடைய தேவையை ஆண்டவருடைய தேவையோட நான் இணைப்பேன்னு சொல்லி வந்துட்டு ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் பண்ணுறான். அந்த நாட்களில் இஸ்ரவேலில் தீர்க்கதரிசிகள் இல்லாத இருந்தாங்க. சொன்னா, அண்ணால் போயிட்டு சொல்ற, ஆண்டவரே, நீ எனக்கு ஒரு ஆண் குழந்தை தருவீரனால் அவன் தலையில சவரகன் கத்தி படாது, அது மாத்திரம் இல்ல, அவனை நான் உமக்கு கொடுப்பேன் ஆண்டவரே சொன்ன. பாருங்க, தன்னுடைய அற்புதத்தை ஆண்டவருடைய தேவையோட நினைச்சிட்டான். அதாவது பார்த்துக்கோங்க, நம்மளை தேவன் ஆசீர்வதிக்கும் போது, விடுவிக்கும் போது, ரட்சிக்கும் போது நம்ம தேவனுக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு எவ்வளோ உபயோகமாக இருக்கிறோன்றதையும் தேவன் பார்க்குறாரு. அதுதான் இங்கே சொன்னான். ஆண்டவர் கேட்கல, தேவன் அதை கேட்கவே இல்லை. இவ்வளோ போய் சொல்கிறான், ஆண்டவரே, நீர் இதை செய்வீரானால் நான் அதை செய்வேன்னு சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு பாருங்கள், ஜபித்துட்டு வரா. பாருங்கள், 1 சாமுவேல் 1:15-20 15-20 வரை நம்ம இதை வாசிக்கிறோம். அதற்கு அண்ணால் பிரதியுத்தரமாக, அப்படி இல்லை என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. பாருங்கள், அண்ணாளுடைய ஜபத்தை பார்த்து அவருடைய உதடுகள் மாத்திரம் செய்து. அப்போது ஏலி அவன் நினைக்கிறான், ஒருவேளை இவ குடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி பெனாத்திட்டு இருக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டேன். அவ சொல்கிறா, அவனை பார்த்து, அவன் ஆசாரியன், ஏலி வந்துட்டு ஆசாரியன் தேவாலயத்தில், அந்த மனுஷனை பார்த்து சொல்கிறான், எப்பா, நான் குடிக்கலை, நான் அந்த மாதிரி பொம்பளை கிடையாது, என்னுடைய மன கிளேசத்தை நான் சொல்லிகிட்ருக்கிறேன், இவ்வளோ வேதனையில் நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு. நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன், உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றால். பார்த்துக்கோங்க, சில நேரங்களில் நம்ம அவனுடைய சமூகத்துக்கு போயிட்டு ரொம்ப கௌரவம் பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இவ அழுது தன்னுடைய இருதயத்தை ஊற்றிட்டா. பார்த்துக்கோங்க, அவ்வளோ வேதனை, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே சுவாமி, ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லையேன்னு. பிள்ளை இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் பார்த்துக்கோங்க, அதனுடைய வேதனை, அவமானம், நிந்தனை. பார்த்துக்கோங்க, அவள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றிட்டா. அதை சொல்கிறா அவங்கள்ட்ட. அதற்கு ஏலி, அப்போ அவருக்கு புரிஞ்சிடுச்சு பார்த்துக்கோங்க, அதற்கு ஏலி, சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளை அவனை அவளை ஆசீர்வதிக்கிறான். பார்த்துக்கோங்க, சொல்கிறான், இஸ்ரவேலின் தேவன் நீ உன்னுடைய விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அது வரைக்கும் அவள் சாப்பிடல. பார்த்துக்கோங்க, மற்றவங்களாம் சாப்பிட்டாங்க, அவள் சாப்பிடல. ஏன்னா அவ்வளோ துக்கம் அவளுக்கு. பாருங்கள் என்ன நடக்குது பாருங்கள், பின்பு அவள் போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள்
துக்கமுகமாய் இருக்கவில்லை. பாருங்க, அதான் பாருங்க விசுவாசம். ஜெபம் பண்ணியாச்சு, ஆண்டவர்கிட்ட நான் பொருத்தனை பண்ணிட்டேன், ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆண்டவரே நீர் இந்த அற்புதம் செய்வீர்னா நான் உமக்கு சாட்சியா இருப்பேன், நான் உம்மை மகிமைப்படுத்துவேன், நான் உமக்காக ஜீவிப்பேன். அவன் சொல்லிட்டா, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை நீங்கள் தந்தீங்கன்னா அந்த பிள்ளை உங்களுக்காக இருக்கும்னு முடிஞ்சு போச்சு. அதோடு முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன நடக்கும்? ஒன்று, அவருடைய நிந்தனையிலேருந்து வெளியில் வந்துடுவா. ரெண்டாவது, தேவனுக்காக தேவராஜ்யத்தில் ஒரு பிள்ளைய விதைப்பாவை நான் செய்தா. பாருங்கள், அவர்கள் அதிகாலையில் எழுந்து அதற்கப்புறம் கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டிற்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாக அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைந்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். பாருங்க, நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம செய்யும்போது தேவன் செய்ய வேண்டிய காரியங்களை தேவன் செய்வார். பாருங்க, அவ அப்படி ஒரு தீர்மானம் பண்ணா போனா சொன்ன ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஒரு பிள்ளைய, ஒரு ஆண் பிள்ளைய நீர் எனக்கு தந்தீர்னா நான் உமக்கு தருவேன், அவ்வளோதான் சொல்லி முடிச்சு. அதுக்கப்புறம் அவன் துக்கமுகமாக இருக்கலன்னு வேதம் சொல்லுது. அதே போல் தேவனுடைய ஜபத்தை கேட்டார். ஜபத்தை கேட்டு அவருக்கு தெரியுது, என் மக இந்த மாதிரி வந்து சொன்னால என்னுடைய ராஜ்யத்துக்கு, அவ என்னுடைய ராஜ்யத்துக்காக அதை கட்டுறதுக்காக அவ முற்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்ன செய்தார்? அவருடைய விசுவாசம், அவளுடைய விசுவாசத்தை, அவளுடைய ஜபத்தை, கோரிக்கையை தேவன் கேட்டார். அதை அப்படியே செய்தார். பார்த்துக்கோங்க, அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்தது, தேவன் நினைந்தார்னாரு, சாமுவேல்னு பேரிட்டா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க. 1 சாமுவேல் 1:24-27. அன்னால் சாமுவேலை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு சாமுவேலையும் கூட்டி கொண்டு ஆலயத்துக்கு போனாள். பால் மறந்த உடனே யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். தவம் இருந்த பெத்த பிள்ளை, ஆம்பளை பிள்ளை. தாய்மார்களுக்கு ஆம்பளை பிள்ளைங்கன்னா ரொம்ப இஷ்டம், பொம்பளை பிள்ளைங்களும் இஷ்டம்தான், ஆம்பளை பிள்ளைங்களை கொஞ்சம் ஜாஸ்தியாக நேசிப்பாங்க. பாருங்கள், ஆம்பளை பிள்ளை, தவம் இருந்த பெத்த பிள்ளை, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பால் மறந்துருக்கு, அவ்வளோதான். கொண்டு போய் தேவாலயத்தில் விட போகிறா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவாலயத்தில் அவன் வளர போகிறான். யோசித்து பாருங்கள் என்ன ஒரு அர்ப்பணிப்பு பாருங்கள். அதுதான் அதான் அதெல்லாம் தேவன் பார்க்குறாரு. பிள்ளை இன்னும் குழந்தையாக இருந்தது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அன்னாள், என் ஆண்டவனே, இங்கே உம்மண்டையில் நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். திரும்பவும் போய் அவளை அறிமுகப்படுத்துகிற, ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? நான் தான் அந்த பொம்பளை, இங்கே வந்துட்டு ஜெபம் பண்ணேன் இல்லையா, அழுதேன் இல்லையா, நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களையா, குடித்தவன் குடிச்சிட்டு நான் பெண்ணாத்திட்டுருக்குறேன்னு. அவதான்ண்ணா தேவனுடைய ஜபத்தை கேட்டாரு, எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையை தந்தார் அப்படின்னு போய் சொல்லி தன்னை திரும்பமாக அறிவுபடுத்துகிறார். அதுக்கப்புறம் சொல்கிறா, பார்த்துக்கோங்க, நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார்னு சொல்லிட்டு சாமுவேலை தேவனை தொழுது கொண்டு சாமுவேலை பால் மறந்த குழந்தைய தேவாலயத்தில் ஏலிக்கிட்ட அந்த ஆசாரியன்கிட்ட ஒப்படைச்சிட்டு புருஷனும் மனைவியும் வீட்டுக்கு போயிட்டாங்க. யோசித்து பாருங்கள் என்ன ஒரு காரியம் இல்லையா. ஒரு ஜபம், ஒரு வேண்டுதல் ஒரு பெரிய அவமானத்திலேருந்து அவளை விடுவிச்சது. மலடின்றவ மாறிப்போய் பிள்ளைதாசியானா, அது மாத்திரம் இல்லை குழந்தைய பெற்றா. பார்த்துக்கோங்க, அந்த குழந்தைய அவ சொன்னபடியே சொன்னபடியே ஆண்டவர் கேட்கல, எங்கே அவன் பிள்ளைய கொண்டு வரலையே இது வரைக்கும்னு இல்லை. அவளாக போனான், பால் மறந்த உடனே கொண்டு போயிட்டு விட்டு வந்தான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க. அதான் ஆண்டவர் 1 சாமுவேல் 2:20-21 நம்ம இதுதான் வாசிக்கிறோம். வருஷங்கள் கடந்தது, சில வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப இவங்க போகிறாங்க, தேவாலயத்துக்கு போகிறாங்க. அப்போது ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்ரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். பாருங்க, ஏலி சொல்கிறான், பார்த்துக்கோங்க, இந்த காரியத்தை நீ செய்து இல்லையா, ஆண்டவர் சொல்கிறார், இந்த காரியத்தை நீ செய்து இல்லையா எனக்காக, அதனால் நான் உனக்கு என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்கிறார். பாருங்க, அதற்கு அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலிருந்து திரும்ப போய்விட்டார்கள்.
அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், கர்த்தருடைய சந்ததியிலே வளர்ந்தான். பாருங்க, அவ ஒரு பிள்ளையை கேட்டாரு, ஆண்டவர் கொடுத்தாரு. அவ சொன்ன மாதிரியே கொண்டு போயிட்டு ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டா, முடிஞ்சு போச்சு, அதோட வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவன் ஜெபம் பண்ணவே இல்லை, எனக்கு இன்னும் குழந்தைங்களை தாரு சுவாமி, இன்னும் குழந்தைங்க, அவன் கேட்கவே இல்லை. அவள் அதோட அவள் திருப்தி ஆயிட்டா, என்னுடைய மலடி என்ற அந்த அவமானம் என்னை விட்டு நீங்கிச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கான், அவன் தேவாலயத்தில் வளர்றான்ட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பாள் இல்லையா. ஒரு பிள்ளை ஆண்டவர் கொடுத்தேன், அந்த பிள்ளையை நான் ஆண்டவர் கொடுத்தேன், அவ்வளோதான். 100% கிடைச்சதை அப்படியே நான் கொண்டு போய் ஆண்டோடைய சமூகத்தில் விதைச்சிட்டேன்னு பாருங்க. ஒரு நேரம் வந்தது, ஆண்டவராக கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ அந்த காரியம் செஞ்ச இல்லையா, அதனால் நான் யாருன்னு உனக்கு சொல்கிறேன், நான் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன்னு. ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு 3 ஆம்பளை பிள்ளைகள் தந்தார். அதுக்கப்புறம் வந்து 2 பொம்பளை பிள்ளைங்களையும் தந்தார், 5 பிள்ளைங்களை தந்தார். ஒரு பிள்ளையை இவ கொண்டு போய் விதைச்சா வேறு 5 பிள்ளைங்களும் ஆண்டவர் தான். அதோடு மாத்திரம் இல்லை, சாமுவேல் பார்த்துக்கோங்க, இஸ்ரவேலில் மிகவும் 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 பெயர் பெற்ற ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக ஆண்டவர் மாறினார். ஒருவேளை பார்த்துக்கோங்க, அண்ணால் அப்படி ஒரு ஜபம் செய்யாமல் இருந்தான்னா அவள் கடைசி வர மலடியாகவே இருந்திருப்பா. அப்படி ஒரு பொருத்தனை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வர ஒருவேளை அப்படியே வாழ்ந்த வசத்து போயிருப்பா. ஆனால் விசுவாசத்தினால தேவனுக்காக நான் ஒரு காரியத்தை செய்வேன், தேவன் எனக்கு இது தந்தார்னா நான் அதை திரும்ப தேவனுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணது நிமித்தம் ஒரு பெரிய அற்புதம், ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய விடுதலை அவளுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது. எனக்கு கேட்குற சகோதரனே, சகோதரிய, நண்பர்கள், என்னுடைய குடும்பமே, உங்களுடைய தேவையை உங்களுடைய தேவைகளாக மட்டும் வச்சுக்காதீங்க, அதோடு ஆண்டவரை இணைங்க. ஆண்டவரை இணைங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் இதை எங்களுக்கு செய்வீர்னா, நீர் இதை எனக்கு செய்வீர்னா நான் இதை உமக்கு செய்வேன் ஆண்டவரே அப்படின்னு பொருத்தனை பண்ணுங்க, பொருத்தனை பண்ணுங்க. அநேக ஜனங்க பார்த்துக்கோங்க ஆலயத்துக்கு வராங்க, நிறைய ஜனங்க வராங்க அற்புதங்களுக்காக, விடுதலைகளுக்காக, நிறைய ஜனங்க ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக வராங்க. அதை பெற்றுக்கொண்ட உடனே அதுக்கப்புறம் நிறைய ஜனங்க திரும்ப சபைக்கு வர்றதே கிடையாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 10 குஷ்டரோகியும் வந்தாங்க, இயேசு 10 பேரையும் சுஸ்தப்படுத்தினார். சொன்னார், போய் உங்களை போய் ஆசாரியன்ட காண்பீங்கன்னு சொன்னார். போகிற வழியிலே எல்லாரும் சுகம் ஆயிட்டாங்க, ஒரே ஒருத்தன் தான் திரும்ப வந்தான். 9 ஜனங்க நகரத்துக்குள்ளே போயிட்டாங்க, அவ்வளோதான், அவங்க திரும்ப வரவே இல்லை. நிறைய ஜனங்க நேரங்களில் பார்த்துக்கோங்க, நம்ம ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்ட உடனே, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட உடனே, ஒரு நன்மையை பெற்றுக்கொண்ட உடனே, ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்ட அதோட ஆண்டவரை மறந்துடுறோம். அதில் ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவர் மென்மேலும் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு, நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து போகணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு, கடைசி வரைக்கும் நம்ம அவரோடு இருக்கணும்னு விரும்புகிறாரு. நிறைய ஜனங்க அதை தெரிஞ்சுக்கொள்றதில்லை. நிறைய ஜனங்களுக்கு பார்த்துக்கோங்க, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணுமோ, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்ற நோக்கமே கிடையாது, எண்ணமே கிடையாது, சிந்தனையே கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல பார்த்துக்கோங்க, அண்ணால் போல நீங்களும் ஒரு முடிவெடுங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு இந்த விடுதலை தருவீர்னா, எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருவீர்னா, எனக்கு இந்த நன்மையை நீர் கட்டளையிடுவீர்னா, எனக்கு இந்த அற்புதத்தை கட்டளையிடுவீர்னா, ஆண்டவரே நான் உமக்காக ஊழியம் செய்வேன், அதை உமக்காக கொடுப்பேன், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன், உமக்கு நான் சாட்சியாக இருப்பேன், அநேகர்கிட்ட சொல்லுவேன், இதை தேவன் என் தேவன் இதை செய்தார்னு சொல்லுவேன் அப்படின்னு ஒரு முடிவெடுங்க, ஒரு தீர்மானம் செய்யுங்க, உங்களுடைய வாழ்க்கை மாறும். உங்களுடைய அற்புதம் உடனடியாக நடக்கும், பார்த்துக்கோங்க, தேவன் அதை செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் சொன்னார், என்னை கனப்படுத்துகிறோன்னு நான் கனப்படுத்துவேன். நீங்கள் தேவனை நம்புங்க, தேவன் உங்களை நம்புவார், அவ்வளோதான், அதுதான் ரகசியம். எனக்கு கேட்குற சகோதரனே, சகோதரியே, நண்பர்களே, பிள்ளை இல்லாத மலடி அநேக பிள்ளைகளை பெற்றெடுக்க தேவன் செய்தார். அதே தேவன் நேற்று மென்று மென்று மாறாதவர், இன்றைக்கும் அதே தேவன் அப்படியே இருக்கிறார். பார்த்துருங்க, நீங்களும் உங்களுடைய அற்புதத்துக்காக, விடுதலைக்காக, ஆசீர்வாதத்துக்காக காத்திருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை செய்யுங்க. சொல்லுங்கள், ஆண்டவரே நான் இதை செய்வேன், ஆண்டவரே நான் உமக்கு அதை செய்வேன், ஆண்டவரே நீர் இதை தார ஆண்டவரே நான் அதை தருகிறேன் ஆண்டவர் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. தேவன் அதை செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. ஆண்டவர் எவ்வளோ கவலை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளோ கவலை உங்கள் மேலே அவர் பிரியப்படுவார். ஆண்டவர் எவ்வளோ கவலை சந்தேகப்படுறீங்களோ
அவ்வளோ கூட தேவன் உங்களை வெறுப்பார். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. தேவன் மேலே உள்ள விசுவாசம் தான் எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் நமக்கு பெற்று தர்றது. நமக்கு தேவன் மேலே உள்ள விசுவாசம். ஆகையினால அடர்ந்த விட்டுட்டு தேவனை நோக்கி பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. வேதம் சொல்லுது அன்னாள் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணதுக்கப்புறம் அவளுடைய முகம் துக்கமாக இருக்கவில்லைன்னு முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். தேவன் அற்புதத்தை அவன் ஜெபம் பண்ணது மாதிரியே தேவன் செய்தார். தேவன் செய்தது மட்டும் இல்லை, அவளும் அவளுடைய வார்த்தையை காப்பாற்றலாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஒரு பிள்ளைக்கு மாறாக 5 பிள்ளைகளை தேவன் அதிகமாக கொடுத்தாரு. யோசித்து பாருங்கள், அந்த தேவன் நல்ல தேவன், அவர் நம்முடைய தேவன். இயேசு உங்களை நேசிக்கிறார், நான் உங்களை நேசிக்கிறேன். நம்ம மீண்டும் சந்திக்கும் வரை இந்த தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா.